எம்டிபிடி ரயில்வே ஸ்டேஷன் சென்னை. ஸோ இப்போ நம்ம பார்க்க வந்துருக்க இடம் பார்த்திங்க அப்படின்னா திருவாஞ்சேரிங்க, ஈஸ்ட் தாம்பரம். நமக்கு சேலையூர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பாரத் யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ளே வருங்க திருவாஞ்சேரி. இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சின்ன பிளாட் ஒன்று சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. இது வந்து ஆண்டாள் நகர்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு லாஸ்ட்டாக வரும், இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லாஸ்ட்டாக வரும். இங்கேருந்து ஒரு 500 மீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டர் உள்ளே போனோம்னா அந்த பக்கம் ஏரி வந்துடுது, அந்த பக்கம் திரும்பவும் ஊர் கண்டினியூ வந்துடும். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரெசிடென்சியல் ஏரியா, 27x60 சவுத் ஃபேஸிங்கு, ஒரு 24 ஃபீட் ரோடு. ஒரு பெரிய பிளாட்டை வந்து ரெண்டாக சப்டிவிஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து கார்னர் இருக்குது பார்த்திங்களா, இந்த ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கார்னர் பெரிய பிளாட்டாக ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. இந்த ரோடு மேலே இருக்கிறது சோல்டு அவுட் ஆகிடுச்சு, அடுத்த பிளாட்டை வரும், ரெண்டாவது பிளாட்டாக வரும். ஸோ 4000 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டோட்டலாக ஒரு 66 லட்சம் வரும், வேல்யூ வந்து 66 லட்சம் வரும். வந்து நம்ம ஸ்லைட்லி நெகசியபிள் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா தான். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். அதே போல் பார்த்தோன்னா இங்கேருந்து இந்த ஸ்ட்ரீட்டு நம்ம முன்னாடி போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதை இந்த டச் பண்ணிட்டாலே பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரே 1 கிலோமீட்டர் தாங்க. நமக்கு பாரத் யூனிவர்சிட்டிக்கு ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் எடுத்தோம்னா பாரத் யூனிவர்சிட்டி வந்துடும். ஸோ நல்ல லொக்கேஷன் தான். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதான் ஒரு 700 மீட்டர் போகணும். 700 மீட்டர் போனோம்னா அந்த இடத்துல நமக்கு ஏரி வந்துடும். ஸோ இது லாஸ்ட்டில் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக நிறைய வீடெல்லாம் கட்டிட்டாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போட்டிருக்காங்க இந்த இடத்துல. இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா எல்லாம் இண்டிவிஜுவலாக அவங்களுக்காக வீடெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டாங்க. யாராவது சின்ன பட்ஜெட்டில் பார்ப்பீங்க இல்லையா? ஸோ தாம்பரம் ஒட்டி இருக்கக்கூடிய இடத்துல எனக்கு வந்து சின்ன பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி வேணும், எனக்கு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ இது உங்களுக்கு சூட்டபிள் ஆகுமானு பாருங்கள். ஸோ அந்த ஏரி இருக்கிறது பள்ளத்தில் தான் இருக்குது, பட் வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல ஏரியாவாக தான் இருக்குது. பக்கத்தில் கொஞ்சம் பேர் பார்த்தோன்னா இந்த அவங்க இடத்துல பார்த்தோன்னா ஒரு சிலர் வந்து மாடு வளர்த்துட்ருக்காங்க, பசு மாடு வளர்த்துட்ருக்காங்க. அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ். நல்லா தான் இருக்கும், ஏரியாவும் நல்லா தான் இருக்குது. என்ன ஒன்று, நம்ம வந்து இது லாஸ்ட் லேஅவுட்டாக வந்துடுது. இதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன லேஅவுட் இருக்குது. லாஸ்ட் லேஅவுட் பக்கத்தில் வர்றதால பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடுகள் கம்மி. அதாவது அந்த சிட்டி இருக்குது, சிட்டியை ஒட்டி அடுத்துக்கு அந்த அந்த சிட்டியோட காம்பவுண்டை ஒட்டியே வரும், பட் இங்கே வந்து வீடு கம்மி. அதே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு நிறைய பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸு, இண்டிவிஜுவல் வில்லாஸ் இதெல்லாம் அந்த பக்கம் திரும்பவும் கண்டினியூ ஆகும். ஸோ அந்த மாதிரியான இடத்துல தான் பார்த்திங்கன்னா இது இருக்கிறது. பாருங்கள், நல்ல ப்ராப்பர்ட்டி. வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணுங்கள். பள்ளியை காத்துட்ருக்கேன். வீட்டில் மகளிர்ச்சியோடு வாங்க, ப்ராப்பர்ட்டி பாருங்கள். பிடிச்சிருந்தா அடுத்த கட்டமாக ப்ராசஸ் பண்ணலாம். அப்ரூவ்டு பிளாட், சரிங்களா? உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நன்றி.